இதுவரை சினிஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகம் உள்ள சினிஹிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். ஸ்ரீகாந்த் ஒபேலா டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் வர படம் தசரா. நாணி, தீக்ஷித் ஷெட்டி, கீர்த்தி சுரேஷ், சமுத்திரகனி ஆகியோர் நடிக்கிற இந்த படம் ஒரு பான் இண்டியா படம். இது ஒரு பீரியட் ஃபிலிம். சுரங்கத் தொழிலாளர்களோட வாழ்க்கையில் ஏற்படுற துயரங்களை ரத்தம் சதயமாக பதிவு பண்ணியிருக்கதா இயக்குனர் சொல்லியிருக்கார். நாணிக்கு இது ஒரு வித்தியாசம் படமாக இருக்கும் அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுது. ஒபேலா என் கிருஷ்ணன் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வர படம் பத்தத்தலை. சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகியோர் நடித்திருக்க இந்த படம் ஒரு பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த ஆக்ஷன் படம். மப்டி அப்படிங்கிற கன்னட படத்தில் பேசிக்கில் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு படங்களும் 30/3/23 வியாழக்கிழமை என்று வெளியாகிறது. நீண்ட நாள் படப்பிடிப்பில் இருந்த வெற்றிமாறனின் விடுதலை பார்ட் 1 இந்த வாரம் வெளியாகுது. இசை இளையராஜா, நகைச்சுவை நடிகர் சூரி கதையை நான் நடிச்சிருக்கார். இதோட விஜய் சேதுபதி, பவானி ஸ்ரீ, கௌதம் வாசுதேவ மேனன், ராஜீவ் மேனன், சரவண சுப்பையா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஜெயமோகன் எழுதிய துணைவன் அப்படிங்கிற கதையை திரைப்படமாக மாற்றியிருக்கார் வெற்றிமாறன். இது மக்களுக்காக போராடுற போராளியை பிடிக்க பாடுபடுற ஒரு போலீஸ் அதிகாரி அந்த போராளி நியாயத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு எப்படி துணையாக நிற்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் படம் இது. மிகுந்த சிரமத்துக்கடையில் இந்த படத்தை காட்டுப்பகுதிகளில் உருவாக்கியிருக்கா வெற்றிமாறன். வெற்றிமாறன் இளையராஜாவும் இணைந்திருக்கும் முதல் படம் என்பதால் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. 86 நடிகர் திரு சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினி இணைந்து நடித்த படம் விடுதலை. அதே டைட்டில் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் 2 உருவாகிறது. முதல் பாகம் இப்பொழுது வெளியாகிறது. இந்த படம் 31/3/23 வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.